அண்மை காலங்களில் மீண்டும் மீண்டும் சந்தேகத்துடன் பேசப்பட்டு வந்த ஒரு பாரிய அரசியல் சிக்கல் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா விமான ஆதரவு பாகங்கள் ஏற்றுமதி செய்தமை தீவிரவாதிகளுக்கு ஆதரவு வழங்குவதாக கூறி முடக்கி வைத்த ஏற்றுமதி ஒப்பந்தங்கள் திடீரென்று எப்படி உயிர் பெற்றன இதற்கு பதிலறியும் வரையில் ஓயப்போவதில்லை என்று மீண்டும் மீண்டும் நெருக்கடி கொடுத்து வந்த இந்தியாவிற்கு தற்போது முக்கியமான துருப்பு ஒன்று கிடைத்துள்ளது அதிலும் தீவிரவாதிகளை எதிர்த்து போராடுவதற்கு பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஆயுதம் வழங்குகின்றது என்று உலக நாடுகளின் காதுகளில் பூசுத்த முயன்ற அமெரிக்காவின் உண்மை ரகசியம் தற்போது கையும் களவுமாக சிக்கியுள்ளது அமெரிக்கா பாகிஸ்தானின் ஒன்றிணைந்த தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் எனும் பதத்தின் பின்னால் உள்ள இந்த மர்மம் உடைப்பட்டுள்ளது தான் விரிவாக பார்க்க போகிறோம் கடந்த செப்டம்பர் எட்டாம் தேதி அமெரிக்கா பாகிஸ்தான் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களுக்கு ஆதரவு தொகுதி வழங்குவதற்கு உடம்பட்டு ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்டிருந்தது இதற்கு உடனடியாக இந்தியா தனது எதிர்ப்பை வெளிப்படுத்திய நிலையில் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லொயிட் அஸ்டின் தொலைபேசி மூலம் இந்திய பாதுகாப்பு அமைச்சருக்கு இது தொடர்பாக விளக்கம் அளித்திருந்தார் அவர் குறிப்பிடும்போது இது ஒரு விற்பனை மாத்திரமே எனவும் பாகிஸ்தான் அமெரிக்கா ஒன்றிணைந்து தீவிரவாதத்துக்கு எதிராக முன்னெடுக்கும் முயற்சிகளுக்கு இது ஒரு ஆதரவு விற்பனையே தவிர பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா செய்த உதவி என்று ஆகாது என கூறியுள்ளார் இதற்கு அசராத இந்திய வெளிவகார அமைச்சர் கிடைத்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் அமெரிக்காவுக்கு நெருக்கடி கொடுத்தார் உதாரணமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாஷிங்டன் நகரில் இந்திய அமெரிக்க சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டத்தில் உரையாற்றிய போது இந்திய விடுவகார அமைச்சர் பின்வருமாறு கூறியிருந்தார் தற்போது அமெரிக்கா செய்துள்ள இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவின் கொள்கைகளுக்கு இய்பானது அல்ல அதேவேளை இது பாகிஸ்தானுக்கும் நல்ல விதத்தில் பயனளிக்கும் ஏற்பாடு போன்று தோன்றவில்லை என கூறியிருந்தார் அதாவது தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளிக்கும் நாடு ஒன்றுக்கு ஆயுதங்களை வழங்குவது எவ்வாறு மேலும் அதை மோசமான நிலைக்கு இட்டுச் செல்லும் என்பதை மறைமுகமாக இந்திய வெளிவுகார அமைச்சர் சாதுரியமாக சுட்டிக்காட்டியிருந்தார் மேலும் இந்த ஒப்பந்தத்தின் விளைவுகள் தொடர்பாக உலகத்திற்கு விளங்கப்படுத்த வேண்டியது அமெரிக்காவின் கடமை என எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியிருந்தார் இதற்கு பதில் கூறும் விதத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை அமெரிக்க வெளிவகார அமைச்சர் ஆண்டோனி பிளிங்கன் குறிப்பிடும்போது இது பாகிஸ்தானுக்கு புதிதாக வழங்கப்பட்ட ஆயுத ஒப்பந்தம் அல்ல ஏற்கனவே இருந்த ஆயுதங்களுக்கு ஆதரவு வழங்கும் ஒரு ஒப்பந்தம் மாத்திரமே அமெரிக்கா விற்பனை செய்யும் ஆயுதங்கள் சீரான முறையில் பேணப்படுகின்றனவா என்பதை உறுதி செய்வது அமெரிக்காவின் கடமை என கூறியுள்ளார் எவ்வாறாயினும் இந்த பதில்களை எல்லாம் ஏற்கக்கூடிய விதத்தில் இல்லை எனும் சந்தேகம் உலக நாடுகள் அனைத்திற்கும் இருந்தது இதற்கான பதில் இப்போது இந்தியாவிற்கு கிடைத்துள்ளது அதிலும் சற்றும் எதிர்பாராத விதத்தில் கிடைத்துள்ளது அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள இந்த திடீர் கூட்டு ஒரு ரகசிய நடவடிக்கையில் ஆரம்பித்துள்ளது ஆம் கடந்த ஜூலை ஓராம் அல்கொய்தா இயக்க தலைவர் ஐமான் அலி சவகாரி அமெரிக்க படைகளால் கொல்லப்பட்டிருந்தார் இந்த தாக்குதலின் போது ஆப்கானிஸ்தான் மீது வான் தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்காவிற்கு உதவி செய்தது பாகிஸ்தானே எனவும் இதற்காக அமெரிக்காவிடம் இருந்து ரகசியமாக பாகிஸ்தான் பெருந்தொகை பணத்தை பெற்றுள்ளது எனவும் தலிபான்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் இதற்கான ஆதாரங்கள் வீடியோ காணொல்களாகவே தங்களிடம் உள்ளது எனவும் தலிபான்களின் வெளிவுகார விடயங்களை கையாளும் ஷேர் முகமது அப்பாஸ் ஸ்டானிக்ஷி ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த தாக்குதலில் அமெரிக்கா பாகிஸ்தான் ஊடாகவே ஆப்கானிஸ்தானிற்குள் நுழைந்துள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் மேலும் தலிபான்களின் பிரதிநிதி பாகிஸ்தானில் தற்போது நிலைவரும் மோசமான பொருளாதார நெருக்கடியை சுட்டிக்காட்டி பொருளாதார முயற்சிக்காக ஆப்கானிஸ்தான் மீது ஏனைய நாடு தாக்குதல் செய்வதற்கு பாகிஸ்தான் உடந்தையாக இருப்பது தவறு என்றும் கூறியுள்ளார் அமெரிக்கா மீண்டும் மீண்டும் கூறிவரும் தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கை என்பதன் பொருள் இப்போது புலனாகின்றது என்பதோடு அமெரிக்கா திடீரென்று ஆயுத விற்பனைக்கு ஒப்புக்கொண்டதன் பின்புலமும் சற்று உணரக்கூடியதாக உள்ளது தொடர்ந்து அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்து வந்த இந்தியாவிற்கு இப்போது ஒரு பதில் கிடைத்துள்ளது இது நிரூபிக்கப்படுமாக இருந்தால் அமெரிக்காவின் நிலை சர்வதேசத்தின் முன் கேள்விக்குறையாகும் அவ்வாறான ஒரு நாள் வெகு தொலைவில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அப்போது தீவிரவாதி ஒருவரை சுடுவதற்கான தாக்குதல் எனும் போது அதனை பகிரங்கமாக மேற்கொள்ளாமல் பாகிஸ்தானுக்கு பணம் கொடுத்து ரகசியமாக மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏன் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டது எனும் கேள்விக்கு அமெரிக்கா சர்வதேச நாடுகள் முன் பதில் சொல்லியே ஆக வேண்டும் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க